கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக தமிழிசை அவர்களாலும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களாலும் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறை எங்களுடைய கழக தோழர்களை பல இணைந்து நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எங்கள் கழக தோழர்களுக்கு. ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எலெக்ஷன் கமிஷன் வந்து தொடர்ந்து வந்து ஆளும் கட்சிக்கு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து தரக்கூடிய ஒன்றாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வயதானவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இன்னும் சரியாக எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அவங்களுக்கு வசதியான ஒரு வந்து வாக்களிக்கக்கூடிய வசதிகளை இன்னும் கொஞ்சம் சரியாக செய்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இல்லைங்க, இதுக்கு தான் எல்லா எதிர்கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் பல ஆண்டுகளாக வந்து மறுபடியும் வளர்ந்த நாடுகள் கூட மறுபடியும் இப்போ பேலட் பேப்பர் ஓட்டிங்க்கு போயாச்சு. ஆனாலும் பிஜேபி தொடர்ந்து இதை வந்து இவிஎம் மெஷினை பயன்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டு பிடிவாதமாக இருப்பது எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அச்சத்தையும் ஒரு நம்பிக்கையின்மையையும் எழுப்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஜனநாயகம் என்பது சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் தேர்தல் என்பது. அதனால் மறுபடியும் பேலட் பேப்பருக்கு போக வேண்டும் என்பது தான் எல்லாருடையும் எண்ணமாக கருத்தாக இருக்கிறது. கேட்டிருக்கோம், செய்து தருகிறோம் என்று சொல்லியிருக்காங்க. It looks very positive and just not in Thoothukudi but all over Tamil Nadu. Ma'am, do you think this time people are more interested in the regional political players like DMK or for that matter AIDMK rather than the BJP and the Congress? I think they are interested in both, and the people are very keen on changing the government at the center. Tamil Nadu is very clear and the people are very clear that they want the central government to change, and they're also fed up with the AIADMK government here, so they want to change both ways. The election commission took a press conference where they said that more than 138 crores were seized only within the state of Tamil Nadu. Doesn't it disappoint you that it's very unfortunate, and this has to change. It's very unfortunate that this happens, but then you cannot only target the opposition parties. We are not against raids, we are not against election commission taking action, and definitely it has to be stopped. But you cannot take action only against the opposition parties all over the country. So the anti-incumbency there is against AIADMK, do you think that is going to benefit the DMK and the Congress combined in Tamil Nadu? People have complete faith in the DMK and they want to change. So we'll be seeing you again in Parliament this time from Lok Sabha? Hopefully. All right. Thank you.